அதை சீதை நன்னா ஞாபகம் வச்சிருந்துக்கான். நாம குரங்குகளுக்கு நடுவில் ஆஞ்சநேயருக்கு கணவன் மரியாதை கொடுத்துட்டார், ஆனா அயோத்தியாவாசிகளுக்கு நடுவில் அவர் பெருமை புரிய வச்சாகணும். அதனால தன் ஆசனத்திலேருந்து எழுந்திருந்து பட்டாபிஷேகத்துக்காக இந்திரன் ஒரு அழகான முத்து மாலை கொடுத்துருக்கான் அவளுக்கு. தான் ஒரு 10 அடி நடந்து போய், அப்ப அங்க ஆஞ்சநேயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து சீதை நடந்து போய் தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழட்டிட்டு ஒரு கண்ணால ராமனை பார்த்தாலும், இந்த மாலை இவருக்கு பரிசா கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ராமா உன் அனுமதி உண்டா? அவ கேட்கறதுக்கு ராமன் பதில் சொல்றார், பிரதேகி சுபகேஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி, உனக்கு எங்க கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ தேவி ஆனந்தமா கொடு என்று ராமன் வாய் திறந்து சொல்றார். கையில இருக்கிற முத்து மாலையை ஹனுமானிடத்துல கொடுத்தார். அதுதான் யாம்பரி சம்மானம் நாடு போயிடும் பரிசு. ஏன்னா மகாலட்சுமி தேவி எழுந்து வந்து இதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கணும்னால், அதுவும் அயோத்தியாவாசிகள் அத்தனை பேர் பார்க்கறார். லக்ஷ்மணனுக்கு இது கிடையாது, பரதனுக்கு கிடையாது, சத்ருகனுக்கு கிடையாது, விபீஷணனுக்கே கிடையாது. ஆனா ஹனுமார் பெற்றார்னு சொன்னால் அது அவருக்குன்னு இருக்கிற மகாத்மன். அதுக்காக அங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அதுக்காக கொஞ்சம் அவர் முதுகும் தலையும் நிமிர்ந்திருக்கும் நினைக்கிறீடா? இவ்வளவு பெரிய பரிசு கிடைச்சதொல்லி நாம இருந்தா உடனே பறக்கிறதுக்கே ஆரம்பிச்சிடும். இதை போல பெருமாள் நம்மளை கூட்டார்னா உடனே எல்லா இடத்துலையும் சுவரொட்டி ஒட்டிடுவோம், எனக்கு தான் இந்த பெருமை, எனக்கு தான் இந்த பெருமைன்னு சொல்ற மூலியம். அவர் பேசவே இல்லையே. இந்த பாக்கியம் நம்ம தேர்ந்தெடுத்தது பகவானுடைய அனுகிரகம். இதையும் என்ன சொல்லணும்னால், இது நாம் பண்ண புண்ணியம் போல் இருக்கு கிடைச்சதுன்னு அவர் சொல்லலை, அவன் அருள் போல் இருக்கு இந்த தாழ்ந்தவனையும் பூட்டி கொண்டான் என்றுதான் அவர் நினைத்தார்னா, இது தாசன் 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 தான் அவர் புரிஞ்சிட்டாரே தவிர, தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்ரிஷ்ட கர்மணா. ஆஞ்சநேயரே சொல்றார், இங்கேருந்து போகிறச்சே இந்த தாசிய ரசம்ங்கிறது அவருக்கு எவ்வளவு தூரம் வந்ததுன்னால், ராமனிடத்திலேருந்து சீதையனிடத்துல போறார். அப்ப சீதைகிட்ட போய் ஒரு வார்த்தை சொன்னார், சீதை கிட்டேந்து ராமன்கிட்ட திரும்பி வர்றார். அப்ப வேற மாதிரி சொன்னார், ராமன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துட்டாருங்கிறத தெரிஞ்சு விட்டாராம். சீதை கிட்ட போய் நான் ராமனுக்கு தூதன்னு தன்னை அறிமுகப்படுத்தினார். சீதை ஏற இறங்க பார்த்து, ராமனை மட்டும்தான் இதுவரைக்கும் நீர் சந்திச்சிருக்கீர், சீதாராமனை நீர் பார்த்ததில்லை, அதனாலதான் ராமதூதன்னு சொல்லிக்கிறீர். பின் என்ன சொல்லணும், அவளுக்கு அது பிடிக்கல. ராமதூதன்னு சொல்லியிருந்தா கூட இவனை நாம மாத்தனம்னு கண்களால் குளிர கடாட்சித்தாள், எண்ணம் மாறி போச்சு. திரும்ப கிருஷ்ணந்திக்கு வரார், ராமனை வணங்குகிறார், கை ஊப்பிண்டு, அடியேன் ஏற்கனவே போறச்சே நான் கோசலேந்திரனுக்கு தூதன்னு சொன்னான், இப்ப திரும்பி வந்துட்டு அடியேன் ராமதாசன்னார். பார்த்தோடனே ராமன் புரிஞ்சுட்டார், இவன் சீதையை பார்த்துட்டான். அதனாலதான் தாசியம் புரிஞ்சிருக்கு. தூதன்னு சொன்னா ஒரு உரிமை கொண்டாடுறோம்னு அர்த்தம், தாசன்னு சொன்னா அடிமைன்னு அர்த்தம். அந்த அடிமை ராமனுக்கு நான் அடிமைங்கிற உண்மை புரியணும் இல்லையோ, அது ராமனால புரிய வைக்க முடியல, சீதை புரிய வச்சு திருப்பி அனுப்பிச்சிட்டாலாம். இப்படி எல்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் இருந்த பரிமாற்றம். ஆக இப்ப நாம பார்க்க வேண்டிய சரித்திரம் யாது, இந்த 9 ரசங்களில் இப்ப இருக்கிற ரசம் பார்ப்போம். சிங்கார ரசத்திலேருந்து தொடங்கி என்ன 9, 3, 27 ரசங்கள், அதுல எடுத்துட்டு இருக்கிற நவரசங்கிறது நடு 9 தான். சிங்கார, வீர, கருணா, ஹாஸ்ய, ஹாஸ்ய, அத்புத, பயானக, பீபத்ச முதலான ரசங்கள். இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னால் முதல்ல ஆஞ்சநேயருடைய கதை என்னன்னு பார்ப்போம். அந்த கதையை பார்த்துனுட்டோம்னா தான், சின்ன குழந்தையிலேருந்து அவர் பிறந்தது வளர்ந்தது அந்த கதையை பார்த்துனுட்டால் அப்புறம் கதை ஓடிட்டு இருக்கிறச்சேவே அங்கங்க எங்கெங்க ரசம் இருக்குன்னு தெரிஞ்சு விடலாம். இப்ப முதல் கதை முக்கியமானது, ஆஞ்சநேயர் கதை முழுக்க அற்புத ரசம் தான் அதிகம். வீரரசம் இருக்கவே இருக்கு, அவர் பெரிய வீரர், பெரிய போராளி, சண்டை போட போறார். அதை விட அவர் பண்ணிருக்கிற ஒரு செயலையும் பார்க்கச்சே, மூக்கு மேல வரல வைக்கிறாப்புல ஒரு கொல்லியர், அற்புதம், என்ன ஆச்சரியம், எந்த மாதிரி இப்படி எல்லாம் அவர் பண்ணிட்டே இருக்கார், இது இத்தனையும் பண்றாரு, எத்தனை மாசம் பழகி இருப்பார்னா, ஒன்னும் இல்லை, வந்தார் பார்த்தார், 4 மாசம் கூடவே இல்லை. அப்புறம் இங்கேருந்து அங்க தாண்டி போனது, சீதை வேற 1 மாசத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால அவசர அவசரமா திரும்பி வந்தார். ராமனிடத்துல சொன்னார், உடனே நாள் குறிச்சா, இப்பவே கிளம்பிடுவோம், இனிமே நாள் கடத்த வேண்டாம், சீதை 30 நாள்னு சொல்லியிருக்காருன்னு வேகமா கிளம்பிட்டார். கிளம்பினவாளுக்கு 7 நாள் ஆயிடுத்து வர்றதுக்கு, அங்க 2 நாள் முடிஞ்சு போச்சு, 7, 2, 9, அப்புறம் 5 நாள் ஆச்சு அணை கட்டுறதுக்கு, 9, 5, 14, எப்படி வேகமா நாள் ஓடுறது பாருங்க, அங்கேயே 14, 15 நாள் முடிஞ்சு போச்சு. இக்கரைக்கு வந்தப்பறம் 2 நாள் ஆயிடுச்சு, 1 நாள் தங்கி இடம் பார்க்க, அடுத்த நாள் அங்கத பெருமாளை தூது அனுப்புறதுக்கு, இப்படி ஒன்னொன்னா நாள். கடைசியில 22வது நாள், 21வது நாள் தான் சண்டையை ஆரம்பிச்சது. 21வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் சண்டை முடிஞ்சு போச்சு, ராவணன் மாண்டான். 29வது நாள்ல தான் ஆஞ்சநேயர் போய் சீதை நடத்துல சொல்றார், அடுத்து ராமன் விஜயராகவன், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், ராவணன் மாண்டான்,
அந்த சமயம் வீரனை சொல்றார், ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து ஓய்வு எடுத்துட்டு போலாமே ராமா. அவர் சொல்றார், சீதைக்கு பரவாயில்ல, 30 நாளைக்குள்ள அவளை மூட்டுட்டேன், அவ கெடு முடிஞ்சு போச்சு. இதை விட பெரிய கெடு ஒருத்தர் அங்க வச்சிருக்காரு எனக்கு. பரதன், 14 வருஷங்கள் முடிஞ்சு 15வது வருஷம் முதல் நாள் உன் முகத்தில் விழிக்காவிட்டால் ராமா நீ கை விட்டுட்டே நினைச்சுட்டு நான் இருக்கிற கூச்சுவேன். இது அவரு சொல்லியிருக்கார். சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகன் இரகுத்தம இரகுத்தம, 14 ஆண்டு முடிந்த அடுத்த நாள் ஒன்ன நான் சேவிக்கலே, என்னை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். அத்தோட நெருப்புற குதிச்சிருவேனால் அது நழி எடுத்து இங்க நிற்க முடியாது விபீஷணா. ஆனா இன்னும் அயோத்திய அளவுக்கு நான் ரொம்ப தூரம் போகணுமே, போகிறதுக்கு ஏதான ஆகாச மார்க்கத்துல போக முடியுமான்னு கேட்டார். விபீஷணன் சொன்னார், ரொம்ப நாளா எங்க அண்ணா இந்த புட்பக விமானத்தை தப்பு காரியத்துக்கே தான் பயன்படுத்தியிருக்கார், ஒரு நாள் அது நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும், அதனால நீர் ஏறி உட்காருன்னு போனா 30வது நாள் வந்துடுச்சு. பரத்வாஜ ஆசிரமத்தில் இறங்கி சொல்லிட்டு போன ராமன், ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான், நான் திரும்பி வரைச்சே உம்மை வந்து வணங்கிட்டு போறேன். குகனிடத்துல சொல்றார், இவ ஒத்திரிடத்துலேருந்து நகர வேண்டிருந்தது பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம், போ இருங்க இருங்க ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு போங்கன்னு வா, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன். இப்போ இது போகிறச்சே வரப்போறதுலேன்னு அர்த்தம், இருந்தாலும் சொல்றச்சே என்ன பண்ணுவோம்னா போயிட்டு வந்துடுறோன்னு தானே விடுவா. அதுக்காக பரத்வாஜனிடத்துல வரைச்சே உம்ம வீட்டுக்கு வரேன்னார், குகனை பார்த்து வரைச்சே உன் காட்டுக்கு வரேன்னார். அவாவா 14 வருஷமா உட்காண்டிருக்கா, ராமன் வரப்போறா ராமர் வரப்போறாரு, பரத்வாஜர் ரிஷி, ராமன் போய் இறங்கினார். ராமன் எதிரே பார்க்காம பரத்வாஜர் இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு போன்ட்டார். இதை ராமன் எதிர்பார்க்கல. ஒத்தொத்தரிடத்திலையும் மாட்டே மாட்டேன்னு வந்தவர் ரிஷி சொன்னத்தை மறுக்கிறதுக்கு முடியல, ஏன்னா பரத்வாஜர் பெரும் ரிஷி, ஆகையால் தங்கினார். அதற்குள்ள முடிவு எடுத்துட்டார், இப்ப குகன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை, அதனால நம்ம ஆடனுச்சு குகனை கூட்டிட்டு அயோத்திக்கு அழைச்சுட்டு வந்துட வேண்டியதான். அப்பவும் ஆஞ்சநேயர் தான் கிடைச்சார், நீர் போ குகனை அழைச்சிக்கும், ஏன்னா உமக்கு பரதன் அடையாளம் தெரியாது, அயோத்தி தெரியாது, உம்மை பார்த்தா அவ நம்புவாளா தெரியாது, அப்ப குகனை பாரும், அவனை கூட்டி கொண்டு போம், அவன் நம்புவான். நான் சொன்னேன்னா இந்த பக்தனுக்கு அந்த பக்தன் அடையாளம் தெரிஞ்சிடும், அதனால அவர் தெரிஞ்சுப்பாரு, நீ போ. குகனை போய் சந்தித்தார், குகனை அழைச்சிருந்த ஆகாச மார்க்கத்துல பறந்து போனா நினைச்சாப்பற அனர்த்தம். கீழே பரதன் நெருப்பு மூட்டி பக்கத்துல சத்ருகன் நின்றுட்டு இருக்கா, வலம் வர தொடங்கி விட்டான் பரதன். அன்னைக்கு அந்த 2 மணி நாள் ஆஞ்சநேய சுவாமி போயிருக்கலன்னா பரதனும் முடிந்தான். அப்ப சீதையை ரட்சித்து, ராமனை ரட்சித்து, பரதனை ரட்சித்து, அதே போல் நாகபாஷத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறச்சே லக்ஷ்மணனை ரட்சித்து, ஊரையே ரட்சித்து கொடுத்தான். நடந்த கதை அத்தனை ஹனுமான் திரும்ப சொல்றார். ஹனுமானுக்கு கைகண்ட ஒரே மருந்து, சில சில விஷயத்துல அவர் தப்பறதே இல்லை, ஒரே மாதிரி தான் எப்பவுமே நடந்துப்பார். சீதை தன்னுடைய பின்னலில் சுருக்கிட்டு கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள போனாள், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக சிம்சபான்னு ஒரு மரம், அந்த மரத்தை நோக்கி சீதை நடந்துட்டா ஹனுமானுக்கு எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. அவள் என்ன நேரம் போய் குதிச்சு விடலாமண்ணா, நான் குரங்கு ரூபத்தில் இருக்கேன் அவன் நம்பணுமே, ராவணன் தான் குரங்கா வந்துட்டான்னு நினச்சா என்ன பண்ணுறது, நான் சம்ஸ்கிருதத்தில் பேசினா சீதைக்கு புரியும், ஆனால் குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுமான்னு சந்தேகம் வந்துடும், நான் குரங்கு பாஷை பேசினா சந்தேகம் வராது ஆனால் புரியாது. இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, நான் குரங்கு பாஷை பேசினா சந்தேகம் வராது, குரங்கு குரங்கு பாஷை பேசுறது ஆனால் அவளுக்கு புரியாதே, நான் சம்ஸ்கிருதம் பேசினா அவளுக்கு புரியும் ஆனால் குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுமான்னு சந்தேகம் வந்துடுமே, என்ன பண்ணலாம்னு யோசித்தவர் அவளை கட்டுப்படுத்தி நிறுத்தணும்னா ராமாயண கதையை வாசிக்கிறது தான் வழி. ஆசீத் தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான், நாம இருந்தா ரொம்ப பலசாலிகளா இருந்தா, எனக்கு இது தெரியும் அது தெரியும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு விதவிதமா சொல்லுவோம், அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அவருக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து ராமநாமம், திரும்ப திரும்ப அந்த நாமத்தையே தான் படித்தார். முதல்ல இருந்து கதை, தசரதங்கிற சக்கரவர்த்தி இருந்தார், 60,000 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டார், புத்திர பாக்கியம் கிடைக்கல, ரிஷ்யசிருங்கரை கூட்டார். இந்த கதை ஆஞ்சநேயர் எத்தனை தரம் சொல்லியிருப்பது தெரியுமோ, விடாம சொல்லுவோம். இப்ப நமக்கே இதை சொன்னால் கொஞ்சம் வெறுப்பா இருக்கும், எத்தனை தரம் சாமி இந்த கதையெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ நோமல்லையோ, பகவானுடைய கதைகள்ல மட்டும் தெரியும்னு திரும்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லவே கூடாது. கண்ணன் சகடாசுரனை உதைத்தானா, வெண்ண திரடி சாப்பிட்டாரா, 108 தரம் சொல்லணும்னாலும் அதே கதையை திரும்பி சொல்லணும். பெரிய உபன்யாசங்கள்லாம் இருந்தாலும் இல்லையோ, அவள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குச்சு, என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பா, ராமாயணம் நீ இப்போ 30 வயசுக்கு சொல்ல ஆரம்பிச்சா 70 வயசு வரைக்கும் சொல்றோம்னு வச்சுக்கோ, 40 வருஷமானு சொல்லணும் இல்லையோ, அப்ப 40 சித்திரை மாசம் வரும், 40 ராமாயணமானு சொல்லி ஆகணும், 9 நாள் ராமாயணம் நாபாகம் வைப்பா, அதே கதை தானே, யாரும் மாத்தி சொல்ல முடியாது இல்லையா, தசரதன் அப்படிதான் பிறந்தார், ராமன் அப்படித்தான் பிறந்தார், அதே கதை, அதே சீதா கல்யாணம் வரும், குகசக்கியம் வரும், சுக்ரிய பட்டாபிஷேகம் வரும், அங்குலிய பிரதானம் வரும், விபீஷண சரணாதி வரும், ராம பட்டாபிஷேகம் வரும், 9 நாள் தலைப்பு கூட யாரும் மாத்த மாட்டா, இது என்ன 1 40 வருஷமா, 40,000 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு.
பாகவதம் சொல்லுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்ல சொன்னா, சப்தாகம் ஏழு நாள் இல்லையோ, 40 தடவை சொன்னா அதே கதை அப்படின்னா உன்னையே திருப்பி திருப்பி எத்தனை நாளி சுவாமி சொல்றது. இந்த கதையை கொஞ்சம் ஏதாவது மாத்தலாமா நமக்கு தோணும். கதையை மாத்தவும் கூடாது, கதையில இருக்கிற விருப்பம் துளியும் குறையவும் கூடாது. அதே ஆசையோடு அப்ப நினைச்சு பாத்துக்கணும், ஒண்ணுமில்லாத அல்பர்கள் நமக்கு என்னமோ இத்தனை தரமாங்கிறமே, அப்ப அத்தனை சக்தி படைத்த ஆஞ்சநேயர் திரும்ப அதே கதையான்னு கேட்கவே இல்லையே. சக்தி அதிகமா இருக்கு, பலம் அதிகமா இருக்குன்னா போறோம், வேற வழி பாத்துக்கிறேன்னு சொல்லுவாடு இல்லையோ, சொல்லல அவர். மறுபடியும் தசரதனுடைய கதையை ஆரம்பித்தார். அதுக்கு தான் கட்டுப்பட்டு சீட்டை நின்னாள், அந்த 5 நிமிஷம் போரும், முன்னாடி போனார், பேசினார், சமாதானம் கொடுத்துட்டார். அதே கதை திரும்ப இப்ப பரதன் நெருப்பல குதிக்க போறான், யோசிக்கிறார் எப்படி சொல்லி அவனை தடுக்கலாம்னால், முன்னாடி போனால்லாம் இவன் திரும்பியே பார்க்க போறதில்லை, முதல்ல அவன் நிமிந்து பார்க்கணுமே, யார் வந்திருக்காங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. ராமன் கைவிட்டுட்டார், 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 அது ஒண்ணுதான் அவன் மனசுல ஓடுறது. அப்ப அதை இழுத்து பிடிக்கணும்னா ராம கதை தான் வழி என்று ஆகாசத்துல குகனோட இறங்கறச்சேவே ஆரம்பிச்சுட்டார். ஹாசித் தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான், 60,000 ஆண்டு ஆண்டான், புத்திர பேர் இல்லை, ரிஷசங்கர கூட்டான், 4 புத்திர ரத்னங்கள் பிறந்தார்கள், ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன், அவா போனது வந்தது மொத்த கதையை சொல்லிட்டும் கடைசியா ராமன் ஜெயிச்சுட்டார். இதோ வந்துட்டே இருக்கார், பக்கத்துல பரத்வாஜ ஆசிரமத்துல தங்கியிருக்கார், என்ன போய் செய்தி சொல்ல சொன்னார், அதோ பார் பரதார், ஆகாசத்துல கைகாட்டினார், இத்தனை நாள் இழுத்துட்டார். இந்த நாள் எழுதி அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன்னு சூரியோதயம் 5:45 பல பல பலன்னு விடிஞ்சுதான். விடிஞ்ச சமயத்துக்கு புட்பகுமானத்தோட ராமன சீதையும் எழுந்து ஓடினாளா. ஆஞ்சநேயர் பரதனிடத்துல காமிச்சு நல்ல வேளை பரதா, கை காட்டின நேரத்துல அவர் வந்துட்டார், நான் எந்த தைரியத்திலையோ ராமன் வந்துட்டார்னு அவன் கை காட்டுட்டேன், அவர் அங்க வராம போயிருந்தால் அப்படி அவர் பண்ணவே மாட்டார். பிரஹ்லாதன் கை காட்டின இடத்துல நரசிம்மன் வராம போனாரான், கஜேந்திரன் கூப்பிட்ட இடத்துல கஜேந்திர வரதன் வராம போனாரா, ஹனுமான் கை காட்டின இடத்துல ராமன் வராது போயிட்டாடா, ஒத்தொத்தர் கூட்டத்துக்கு பகவான் வந்திருக்கார். இப்ப நம்ம கூட்டா வருவரா, நம்ம கை காட்டினா வருவாரானா, ஆஞ்சநேயரா இருந்தா வருவர். நாம இன்னும் வளரவே இல்லையே, இப்பதானே முதல் படி என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த படி வளர வளரத்தான் நெருக்கமே நமக்கும் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க போனேன்னா நந்தி கிராமம்ங்கிற இடம் இருக்கு, கீழே சொன்னேனே, அங்க போனா பரதனும் ஆஞ்சநேயரும் கட்டி தழுவி கொண்டிருக்கும் விக்கிரகம் அதுதான் அங்க வச்சிருக்கா. இப்ப எத்தனை தழுவல் பாருங்க, ஒரு தழுவல் ராமனும் ஆஞ்சநேயரும் தழுவிட்டது. இப்ப பரதனை பார்த்த உடனே நந்தி கிராமத்துலதான் அவன் நெருப்புல குதிக்கு போனான், ஆஞ்சநேயரை கட்டி தழுவிட்டு இந்த முகத்தை பார்த்தா அப்படியே ராமனை எதிர்பார்த்துட்டு வாடி இருந்து வந்துட்டார்னு கேட்டவுடனே முகம் பிரகாசமாகும் இல்லையோ, அந்த பாவத்தை பார்த்தா பரதன் முகத்துல பார்க்கலாம். கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி முடித்த பெருமிதம் அனுமான் முகத்துல பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கு நேர் எதிர்பார்க்க, கூடவே இருந்து அனுபவிச்சவர் அனுமான், எல்லா கதையும் தெரியும், ஒண்ணுமே தெரியாது பரதனுக்கு, ஆனா ராமன் 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 எப்ப வருவாருங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த எதிர்பார்த்துன்னு இருக்கிற முகம் அதுவும் பக்தியின் வெளிப்பாடு, அனைத்தும் கூட இருந்து நடத்தி கொடுத்துருக்கிற தெளிவு அதுவும் பக்தியின் வெளிப்பாடு. இந்த ரெண்டையும் பரதன் இடத்துலையும் அனுமான் இடத்துலையும் நமக்கு துளியாவது ராமபக்தி வரணும்னா அங்க போய் நம்ம தலையாவா திருவடியில முட்டின்னு ஒரு தடவை சேவிச்சோம்னா வராம இருக்காது. ஒரு அறிவிப்பு,